வணக்கம். டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் நாளை போராட்டத்திற்கு ஏற்பாடு, பல தரப்புகளும் ஆதரவு. ஒடுக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவரும் கையொப்பம். 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீது டிசம்பர் 8 வாக்கெடுப்பு. வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் போது ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடுக்க திட்டம். தொடர்பன முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோம் SLTC ரிசர்ச் யூனிவர்சிட்டி. உங்கள் பட்டப்படிப்புகளை இப்பொழுது ஆரம்பியுங்கள். அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நாளை கொழும்பில் பாரிய போராட்டம் இடம்பெற உள்ளது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் நாளைய தினம் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சட்டத்தரணி சந்திமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாளைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சட்டத்தரணி சந்திமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். மினிசு மேரட்டே பாரட்ட பெஹலா உத்கோஷனே கரே மினிசுண்ட ஜீவாத்வீமே ஐதிவாசிகம் முகத மேரட்டே பாலகோ ஏ ஐதிவாசிகம் ஏ பகசுகம் ஜனதாவோட லபாதென் அப்போசத்வீம நிசா தமை மே கோல்ஃபேஸ் அரகலையும் பட்டங்கத்த மே அரகலே திடீர அரங்கிய மினிசு. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சகல ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் தொழிற்சங்கங்கள் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. மக்கள் வாழ்வதற்கான உரிமையை கோரியே வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் ஆட்சியாளர்கள் வாழ்வதற்கான உரிமையை வரப்பிரசாதங்களை ஏற்படுத்தி கொடுக்க தவறியதன் காரணமாகவே மக்கள் போராட்டம் வெடித்தது. கொழும்பு காலிமுகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது பாரிய போராட்டமாக வெடித்தமைக்கு அரசாங்கமே காரணமாகும். அரசாங்கமானது போலீசாரின் ஒத்துழைப்புடன் போராட்டங்களை முடக்குவதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு எதிராகவே நாளைய தினம் பாரிய போராட்டம் கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது. வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாட்டையே மக்கள் கோரினர். எனினும் ஆட்சியாளர்கள் அவ்வாறான நாட்டை மக்களுக்கு கையளிப்பதற்கு தயாராக இல்லை. இவ்வாறான தருணத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வீதிக்கு இறங்கி போராட்டத்தை முன்னெடுக்கவே மக்களால் முடியும். போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான உரிமை அரசியல் அமைப்பிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மே பாலகேண்ட விருத்தவ உத்கோஷனே கிரீம ஏ உத்கோஷனே கிரீம ஆண்டுகம் வியவஸ்தாவேங்க ஐதிவாசிகம சாக்ஷாத் கர்லதீனோ. அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிரான நாளைய போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சட்டத்தினை ஸ்வஸ்திக அருளிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். நவம்பர் 2 எல்ஃபின்ஸ்டன் திரையரங்கிற்கு முன்னால் 3 ஒரு மாபெரும் மக்கள் பேரணி, மக்கள் கூட்டமும் மக்கள் பேரணியும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதில் தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சேர்ந்து இந்த பேரணியை ஒழுங்கு செய்துள்ளோம். இதற்கான காரணம் என்ன? இந்த வருடம் ஏப்ரல் 10,000+ மக்கள் கோல்ஃபேஸ் காலி முகத்திடலில் ஒன்று கூடி அன்று தமது உரிமைகளையும் தமது வாழ்வாதாரத்தையும் ஒடுக்கி கொண்டிருந்த ராஜபக்சவை, கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு செல்ல சொல்லி ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்தது. தெற்கில் இருக்கின்ற மக்கள் ஏப்ரல் ஆரம்பித்த இந்த போராட்டம் ஜூலை 1 கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகும் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்பு இதன் பிரகாரம் கோட்டாபய ராஜபக்சவும் பதவி விலகினார். அதன் பின்பு ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த விதமான மக்கள் போராட்டத்தையும், எந்த விதமான வீதி போராட்டத்தையும், எந்த விதமான கருத்து சுதந்திரத்தையும் மக்களுக்கு அளிக்காமல் போலீஸ் அராஜகத்தையும் இராணுவ அராஜகத்தையும் மக்கள் மீது கட்டவழ்த்து விட்டிருக்கின்றார். எனவே இன்று கொழும்பை பார்க்கும் பொழுது, இன்று தெற்கை பார்க்கும் பொழுது போலீஸ் அராஜகமும் இராணுவ அராஜகமும் தான் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. வாழ்வாதாரம், வாழ்வாதார செலவு அல்லது வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. 6.3 மக்களுக்கு உணவில்லை. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நமது நாட்டில் இருக்கும் பொழுது மக்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் மக்களுக்கு எதிராக அரசாங்க பயங்கரவாதத்தை கட்டுவித்து விட்டிருக்கின்றது. எனவே இதற்கு எதிராக சிவில் அமைப்புகளாக
தொழிற்சங்கங்களாக, அரசியல் கட்சிகளாக, ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்களாக நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த பேரணியை ஒழுங்கு செய்துள்ளோம். எனவே ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்களாகிய உங்களையும் இந்த பேரணிக்கு வர வேண்டும். அரசு அம்மீது கட்டவித்து விட்டிருக்கின்ற இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நீங்களும் குரல் கொடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும். புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற புனர்வாழ்வு சட்டத்தை ரத்து செய்ய அல்லது இல்லாமலாக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் அனைவரையும் வந்து வெளிவிட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தான் நாங்கள் இந்த பேரணியை ஒழுங்கு செய்துள்ளோம். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்று பாரிய குற்றமாக கருதப்படுவதாக சட்டத்தனி ஜஹத் குலரத்ன தெரிவித்தார். ஜனதாவை வரதி விதியட விசுருவாகரின் உற்சாகரணிக்கிட்ட கருணு தெக்வீமத் போலீஸ் அத்தடங்கூட்ட பத்தென்னு ஹேத்துவாக்கு விளாத்தினோ அது ராட்டி ஏ மர்தனைய ஏ மட்டமட்ட எனக்காங் மே சம்பந்தம் பெணிஹிட்டின நீதிக்கு வருவனா மர்தனை கரண்ட உனக்கு என்ன தன்னிட எனக்காங் மே ராஜய கட்டையுத்து கரணும். ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிய தரப்பினரில் நானும் ஒருவன் என்ற முறையில் இவ்விடத்தில் நான் உரையாற்றுகின்றேன். போராட்டத்தில் பங்கேற்கும் மக்களை தவறான முறையில் விரட்டி அடிப்பதற்கு எதிராக குரல் கொடுப்பதும் இங்கு குற்றமாக கருதப்படுகின்றது. போராட்டக்காரர்களை முடக்குவதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களும் இன்று கைது செய்யப்படுகின்றனர். அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை இவ்வாறான மட்டத்திற்கு தற்போது வந்துள்ளது. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக முன்னிலையாகும் சட்டத்தரணிகளையும் ஒடுக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு அரசாங்கமானது ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. அரசியல் அமைப்பு உரிமை தொடர்பிலும் ஜனநாயகம் தொடர்பிலும் தொடர்ச்சியாக பேசி வரும் ஆட்சியாளர்கள் அவற்றை மீறும் வகையிலேயே செயற்பட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அரச ஒடுக்குமுறை எந்த மட்டத்தில் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அரச அடக்குமுறையை தொடர்ச்சியாக அனுமதித்தால் நாட்டில் ஒருவரும் கருத்தை சுதந்திரமாக தெரிவிக்க முடியாமல் போகும். எனவே அரச ஒடுக்குமுறைக்கு எதிராக சகலரும் அணிதிரள வேண்டியது அவசியமாகும். மர்தனைய சம்பந்தம் அப்படி சியலுதனா எக்வியுத்து கை மமக்கியா சிட்டி. அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரயணத்தில் கையொப்பமிடும் நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரகடனத்தில் கையொப்பமிடும் நிகழ்வு எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. அரச அடக்குமுறையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற துணைப்பொருளில் தொழிற்சங்கங்கள், எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து நாளைய தினம் கொழும்பில் மாபெரும் பேரணியை முன்னெடுக்க உள்ளன. இதனையொட்டி அடக்குமுறைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் கூட்டு பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் கையொப்பம் பெறும் நடவடிக்கையை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன. இன்றைய தினம் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பிரகடன கையொப்பமிட்டுள்ளது. கையொப்பம் பெறும் நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், விபக்ஷ நாயகத்துமா சமகி ஜனபலவேகியட்ட இன்ன சீலும பன்றிவரு ஏவாகேம சமகி சந்தானே சீலு மந்திரிவரு சீலு தினாத் இ தேசபாலன பக்ஷ சம்பந்தனாகின காரணம் அவதாரணை கல. அடக்குமுறையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். கொழும்பில் வீதிக்கு இறங்கினாலே மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் அரசாங்கமாகவே தற்போதைய அரசாங்கம் அமைந்துள்ளது. ரணில் ராஜபக்ச முன்கொண்டு செல்லும் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாளை மாலை 3 மணிக்கு கொழும்பில் மாபெரும் பேரணியை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எதிர்க்கட்சி அரசியலை முன்கொண்டு செல்லும் தரப்புகள், கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் என சகல தரப்பினரும் ஒன்றிணைந்தே இந்த பேரணியை முன்னெடுக்க உள்ளனர். அதே போன்று மாணவர் அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சகல உறுப்பினர்கள், ஐக்கிய கூட்டமைப்பு என்பன இந்த பேரணியில் பங்கேற்க உள்ளனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு நாம் மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அரச அடக்குமுறையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். மே மருதனே பராஜயக்கலாம் நமக்கு கொல்லம்பட்ட பெஸ்ஸ பாரட பெஸ்ஸோத் கான ஆண்டுவாக் மே ஐயே கான் அப்படி தான் திக்கட்டம கான்னே மே மே கிசிம பிரச்சனை சொந்தமாக்னே மின் ஜனதா வெளியிட என்ன வெளியிட எனக்கு வளக்கண்ட 2023 வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பை டிசம்பர் 8 நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2023 நிதியாண்டு தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதத்துக்கான உத்தேச வெளி திட்டத்தை பிரதமர் அமைச்சரவையில் முன்வைத்ததை அடுத்து அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி திட்டத்தின்படி வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை எதிர்வரும் 14 நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 15 முதல் 22 வரை 7 நடைபெற உள்ளது. மேலும் வரவு செலவு திட்டம் மீதான குளிர்நிலை விவாதம் இம்மாதம் 23 முதல் டிசம்பர் 8 வரை 13 நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து
2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பை December 8 நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் பொருளாதார மீட்சிக்கான திட்டமாக அமைய வேண்டும் என எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. மக்கள் மீது வரிச்சுமைகளை அதிகரிப்பதற்கு பதிலாக அரசாங்கமானது ஊழல் மோசடிகளை தடுத்து நிறுத்தினால் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது விசேஷம் அப்ப ஆண்டோட்டே அயவே லேக்கனைய எதிர்பார்க்கிறான்னு பெறாரும் அவஸ்தாவக எமனிசாம 2023 அயவைய கெலஸ இலக்ககத யுத்துத காரண பிடிபந்த ஆண்டுவ தடி அவதானக்கின் கிரியா கராவி கேல அப்ப விசுவாச கரணும். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளின் போது கடன் வழங்கிய நாடுகள் அவற்றின் நன்மைகளை கருத்தில் கொண்டே செயற்படும். எனவே அவை கடும் நிபந்தனைகளை எமக்கு விதிக்கக்கூடும். இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் கடும் வரிச்சுமைகளை அரசாங்கம் மக்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான வரிகளை அதிகரிப்பதற்கு பதிலாக ஊழல் மோசடிகளை தடுத்து நிறுத்த முடிந்தால் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பொருளாதார மீட்சிக்கான வேலை திட்டங்களையும் மக்களுக்கான நிவாரணங்களையும் உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட வேண்டும். மக்கள் மீது மேலும் வரிச்சுமைகளை சுமத்துவதாக அமைந்துவிடக் கூடாது. மேற்கூறப்பட்ட விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அதற்கு ஆதரவளிப்பது தொடர்பாக ஆராய்வோம். அவ்வாறு இல்லையெனில் அதனை எதிர்க்க நேரிடும். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் இன்னும் பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே காணப்படுகின்றது. கடன் மறுசீரமைப்பிற்கு இணக்கம் காணப்பட்டால் மாத்திரமே அதன் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த மக்களும் வாழ்க்கை சுமையால் அழுத்தமடைந்து வருவதுடன் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயர்வால் கடும் விளைவுகளை சந்தித்து வருகின்றனர். எனவே விலை உயர்வை கட்டுப்படுத்தும் பாதீடாக இது அமைய வேண்டும் என நம்புகின்றோம். வாழ்க்கை செலவு சார்ந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஏ ஆய்வை லேக்கினேன் நவத்த சலக்கா பலி மட்டும் அப்படி சிதுவன பவ அப்படி அவதாரணை கரண்ட கமதி மொகத்துமே ஆய்வை லேக்கனே அப்படி 2023 பலாபுரத்து வேணும். வரவு செலவு திட்ட விவாத காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடு செல்வதை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறுகின்ற தினங்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடு செல்வதை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அயவய கதா விசர்ஜன பணக்கெட்டும் பத திவனவரக்கியவையும் 11 மாசே 14 வேணிதே கேன் மே மாசே 14 வேணிதா அயவய விசர்ஜன பணக்கெட்டும் பத திவனவரக்கியவையுமே விவா யோஜனாவ கியவீம கதாவி அவஸ்தாவ அவசர மருத்துவ தேவைகளுக்கு அல்லது அரசின் அவசர பணிகளுக்கான சந்தர்ப்பங்கள் கவிழ்ந்த அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் கூடுகின்ற தினங்களிலும் மற்றும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் 2023 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட பாராளுமன்ற விவாதத்துக்கு முன்மொழியப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் பிரதமரால் அமைச்சரவையின் கவனத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிகழ்ச்சிகளுக்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் வரவு செலவு திட்ட உரை November 14 வரவு செலவு திட்ட 2 முறை வாசிப்புக்கான விவாதம் 15 முதல் 22 வரைக்கும் 7 முன்னெடுக்கப்படும். அத்துடன் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் November 15 முதல் December 8 வரை இடம்பெறும். வாக்கெடுப்பு December 8 முன்னெடுக்கப்படும். டிசம்பர் மாசி 8 தின 13 தீர்க்க வசேன் சாக்காச்சா கரான அவகாசே லபாதீல தீன காரக சபா அவஸ்தாவே விவாதே விசேஷேன்ம விபக்ஷேட்ட விசால வசேன் கருணு இதிரிபாத் கரான காலை லபாதீல தீன தின 13 காலவேலாவா. அனுசரணை வழங்குவோம் SLTC ரிசர்ச் யூனிவர்சிட்டி. உங்கள் பட்டப்படிப்புகளை இப்பொழுதே ஆரம்பியுங்கள். வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் குறுநகரில் இன்று ஆராயப்பட்டது. கடற்றொழில் அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் ஆராயும் விசர கலந்துரையாடல் நிறைய தினம் குறுநகரில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் கடற்றொழில் நிதியில் வள்ள திணைக்களத்தின் பணிப்பாளரும் கலந்து கொண்டார்.
வடக்கில் மீனவர்கள் எதிர்நோக்கம். சட்டவிரோத மீன்பிடி முறையிலான மீன்பிடி மற்றும் அத்துமுறை வரும் இந்திய இழுவைப்படகு உட்பட பல பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதில் வந்து நேரா நிறுவனம் ஆய்வு செய்து சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறது உண்மையாக அதை வரவேற்க வேண்டிய விஷயம். நேரா நிறுவனம் எங்களை இந்த கடல் வளங்கள், பவளப்பாறைகள், கண்டல் மேடுகள், அடுத்தது மீன் உற்பத்தியாகிற இடங்களை பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்போ நாங்கள் சில கருத்துக்களை முன்வைத்தோம். நீங்கள் 96 ஆண்டு 2016, 2017, 2018 எடுக்கப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த சொல்லி வலியுறுத்தியிருந்தோம். அடுத்தது இந்திய நிலவப்படகு வந்து எல்லை தாண்டாமல் இது கடற்படைக்கு உடனடியாக அறிவித்தலை கொடுத்து உடனடியாக பிடிக்கணும். சும்மா எங்களுக்கு ஒரு படகு ரெண்டு படகு பிடிச்சு போட்டு எங்களது மக்களை நீங்கள் பேக்காட்டுற மாதிரி கிடக்கு. அப்போ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னு உடனே வந்து பணிப்பாளர் நாயகம் அமைச்சர் ஊடாக பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதத்தை கொடுத்து நேவிக்கு வந்து அந்த அறிவித்தலை கொடுத்து நேவி தொடர்ந்து அந்த படகுகளை பிடிக்கணும்னு சொல்லியும், அடுத்தது தென்னிலங்கையிலிருந்து புற மாவட்டங்களிலிருந்து வர தொழிலாளிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லியும் சில கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அதே மாதிரி தடை செய்யப்பட்ட தொழிலாளியத்தையும் தடை செய்ய சொல்லி உண்மையின்படி இன்றைக்கு எடுத்த முடிவில் அவர்கள் போட்டு காட்டி கொண்டிருந்தார்கள். தடை செய்யப்பட்ட தொழில் முட்டாக தாங்கள் தடை செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதில் வந்து இப்போ இந்திய நழுவப்படகு, அடுத்த உள்ளூர் நழுவப்படகு, அடுத்தது பிரி வேலை, தாங்குசி வேலை பிரி வேலை, அடுத்தது சுருக்கு வேலை வந்து 2.5 மேலே 10 கடல் மைலுக்கு அங்கால் பகல் தொழில் செய்கிற மாதிரியும், கரவரப்பாடுகளும் வந்து குறிக்கப்பட்ட தூரத்துக்கு தான் கரவலைகள் செய்கிற மாதிரியும், அடுத்தது வந்து எங்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்ன மாதிரி என்னென்ன மீன் வகைகள் பிடிக்கக்கூடாது என்று சொல்லியும், அடுத்தது கண்டல் மேட்டு பகுதி வழியாக எந்த விதமான தடை இருக்காது, மீன் போக்குவரத்துக்குரிய பாதைகள் தடை செய்யப்படக்கூடாது என்று சொல்லியும், கலக்க எங்கள் இந்த தடை செய்யப்பட்ட முறைகளை சொல்லி எங்கள் இந்த மக்களுக்கு அது கட்டாயம் தாங்கள் செய்து தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் கருத்து தெரிவிக்கும் போது, மீன்பிடி முறைகள் தொடர்பிலான சட்டங்கள் மற்றும் நியமங்களை உருவாக்குவது எமது கடற்றொழில் நீரியல் வள திணைக்களமாகும். நீண்ட காலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் இவ்வாறான சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் பல்வேறு விடயங்களை கேட்டு அறிந்து கொண்டோம். அதேபோல யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மீனவர்களின் கருத்துக்களை அறியும் விசேட கலந்துரையாடல் ஒன்றினை இங்கே ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கலந்துரையாடல் மூலம் பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் கூறிய பல விடயங்களை நாங்கள் இன்னும் சட்டமாக்க வேண்டியுள்ளது. எனவே இன்றைய தினம் இடம்பெற்ற அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் ஒரு அறிக்கையினை சமர்ப்பித்து அந்த அறிக்கையினை கடற்றொழில் அமைச்சருக்கு தெரியப்படுத்தி சட்டமாக்கப்பட வேண்டிய மற்றும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் ஆராய உள்ளோம். எனவே இன்றைய கலந்துரையாடல் மூலம் நாங்கள் பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளோம். මනෝහරියට අලුතෙන් එකතු කරවන්නව නැද අපෙන් කල යුතු දායකත්වය මොකක්ද කියන පණිවිඩය සහ கிளிநொச்சியில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சின் நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் நடமாடும் சேவை நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள திறன்விருத்தி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமானது. நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த சேவை 2வது நாளாக இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. மாவட்ட அரசதிபர் ரூபதி கேதீஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்ற நடமாடும் சேவையில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவல்கள் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேரா, அமைச்சின் மேலதிக செயலாளர் ஷமன் குமாரி, இழப்பீடுகளுக்கான பணிப்பாளர் நாயகம் SLM ஹசீம் மற்றும் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக உத்தியோகர்கள், துறைசார் அதிகாரிகள், நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நடமாடும் சேவையில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவல்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, பதிவாளர் நாயகம் திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம், மாகாண காணி ஆணையாளர் நாயகம் ஆகிய அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களின் பங்கு பெற்றதலுடன் பிறப்பு மற்றும் திருமண சான்றிதழ் பெற்றுக்கொள்ளல், பிரஜா உரிமை சான்றிதழ் பெற்றுக்கொள்ளல், இந்தியாவிலிருந்து திரும்பி வந்த இளைஞர்களுக்கான காணித்தேவை மற்றும் காணி உரிமை பிரச்சினைகள், வன்முறையால் பாதிக்கப்பட்ட சொத்து மற்றும் உயிரிழப்பு காயத்துக்கான நஷ்டஈடு பெற்றுக்கொள்ளல், தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளல், இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தினூடாக ஏற்கனவே அனுப்பப்பட்ட கோவைகளை பூரணப்படுத்தல் தொடர்பான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஓஎம்பி அலுவலக செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் நீதி சிறை மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சின் நடமாடும் சேவை இன்று இடம்பெற்றது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நடமாடும் சேவை நடைபெற்ற இடத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு, குறிப்பாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் கடிதங்கள் கிடைக்கப்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குறித்த அலுவலகத்துக்கு பதிவுக்கு சென்றபோது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தை வழி நடாத்துபவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது. பின்னர் விரும்பிய மக்கள் சென்று பதிவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பதிவு நடவடிக்கைகள் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பலர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் தமது பதிவுகளை மேற்கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சின் நடமாடும் சேவை நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள திறன்விருத்தி வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அலுவலகம் முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சிலர் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பில் பதிவுகளை மேற்கொண்டதுடன் தாங்கள் இழப்பீடுகளை கோரவில்லை என்றும் தமது பிள்ளைகளை தங்களுடன் திருப்பித் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தனர். இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றிய முன்னாள் தலைவர் புருஷோத் மேனனின் 14வது நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இராணுவத்தினரால் கடந்த 2008 இதே நாளில் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் செல்லத்துறை புருஷோத்தமனின் 14வது நினைவேந்தல் இன்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது செல்லத்துறை புருஷோத்தமனின் நினைவுருவப் படத்துக்கு முன்பாக பல்கலை மாணவர்களால் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக கலைப்பிட மாணவருடைய தலைவர் சீனா ஜெல்சின் நினைவுரையை வழங்கினார். அன்னார் சமூகவியத் துறையில் 2வது தேர்ச்சி பெற்று ஆளுமையுள்ள பட்டதாரியாக வெளியேறி குறுகிய கால பகுதியில் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவு தூபியில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவு தூபியில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு இம்மாதம் 27வது தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையிலேயே இன்று இவ் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு செய்திட்டம் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டது.
கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு செயல் திட்டம் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபர் வியந்த வீரசூரிய தலைமையில் இன்று கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் கழனி கூடத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. போதைப் பொருளினால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் போதைப் பொருள் பாவனையிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. போதைப்பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு. பெரும்பாலான குற்றங்கள் போதைப் பொருள் பாவனையால் செய்யப்படுவதாகவும் அதனால் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. நிகழ்வில் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை அரச போக்குவரத்து சபை மன்னார் சாலையினர் நகரசபைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்த கால அவகாசம் கோரியுள்ளனர். மன்னார் நகரசபை பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இணைந்த போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நீண்ட காலமாக இலங்கை அரச போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கான மாதாந்த கட்டணம் மன்னார் நகரசபைக்கு செலுத்தாத காரணத்தினால் இன்றைய தினம் காலை அரச பேருந்துகளுக்கான கட்டணம் அறவிட மன்னார் நகரசபையினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் மன்னார் சாலை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து மன்னார் நகரசபையின் தலைவருடன் கலந்துரையாடி நிலுவையிலுள்ள பணத்தை செலுத்த காலவாசம் கோரியதோடு இனிவரும் நாட்களில் மாதாந்த கட்டணத்தை செலுத்துவதாக தெரிவித்த நிலையில் மன்னார் நகரசபை மன்னார் சாலை அதிகாரிகளின் கோரிக்கைகளை ஏற்று போக்குவரத்து சேவையை மேற்கொள்ள அனுமதி வழங்கினர். மன்னார் நகரசபை பேருந்து நிலையம் மன்னார் நகரசபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. குறித்த பேருந்து நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டு மன்னார் நகரசபையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபையின் கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறித்த பேருந்து நிலையத்தில் மன்னார் தனியார் பேருந்துகள் மற்றும் அரச பேருந்துகள் இணைந்து போக்குவரத்து சேவையை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் பேருந்து நிர்வாகம் மாதம் மாதம் மாதாந்த வாடகையை மன்னார் நகரசபைக்கு செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை காணப்பட்டது. கோரிக்கைக்கு அமைவாக தனியார் பேருந்து நிர்வாகம் அன்று முதல் இன்று வரை தமது மாதாந்த வாடகை பணத்தை செலுத்தி வருகின்றனர். எனினும் அரச பேருந்து நிர்வாகம் இதுவரை எவ்வித பணமும் செலுத்தவில்லை. மன்னார் நகரசபை இந்த விடயம் தொடர்பாக பல தடவை நினைவூட்டல் கடிதங்கள் மன்னார் அரச பேருந்து நிர்வாகத்துக்கு அனுப்பியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இன்று காலை 5:45 மணியளவில் மன்னார் நகரசபையின் தலைவர் ஞாவண்ணா ஆண்டனி டேவிட்சன், நகரசபையின் செயலாளர், உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து மன்னார் நகரசபை பேருந்து நிலையத்தின் 2 நுழைவாயில்களையும் மூடி அரச பேருந்துக்கு 4 நுழைவு கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தி டிக்கெட்டினை பெற்று உள்ளே செல்ல பணித்தனர். வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த அரச பேருந்துகள் கட்டணத்தை செலுத்தி பேருந்து நிலையத்தினுள் சென்றன. எனினும் மன்னார் சாலைக்கு சொந்தமான பேருந்துகள் கட்டணம் செலுத்தாது வீதியோரங்களில் தரித்து நின்றன. இந்த நிலையில் பேருந்து நிலைய பகுதிக்கு வருகை தந்த இலங்கை அரசு போக்குவரத்து சபையின் பிராந்திய பொறுப்பதிகாரி மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரி ஆகியோர் வருகை தந்து மன்னார் நகரசபையின் தலைவர் ஞாவண்ணா ஆண்டனி டேவிட்சன், நகரசபையின் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது வருகை தந்த இபோசா அதிகாரிகள் நிலுவையில் உள்ள பணத்தை செலுத்த காலவாசம் வழங்குமாறும் இனிவரும் காலங்களில் மாதாந்த கட்டணத்தை செலுத்துவதாகவும் தெரிவித்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மன்னார் நகரசபை போக்குவரத்து சேவையை தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதி வழங்கியுள்ளனர். கடும் மழையின் தாக்கத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று பகல் மற்றும் இரவில் பெய்த கடும் மழையின் தாக்கத்தினால் விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட கள்ளியடி வயல்வெளி மழை வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளது. காட்டாற்று வெள்ளம் தற்போது வயல் நிலங்களால் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றது. 1800 ஏக்கர் வரையில் காலப்போக நிச்சயனை மேற்கொண்ட கள்ளியடி வயல்வெளியில் சுமார் 1000 ஏக்கர் வரை வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. மழை இன்னும் 3 நாட்களுக்கு தொடரமாக இருந்தால் விவசாய செய்கை முற்றாக அழிவடையும் நிலை காணப்படுகின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு 3 நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு 1ம் மற்றும் 2ம் நிலை எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கழக ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல், மொன்றாகலை, நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரலியா பண்டாரவளை எல்லை பிரதேசலாளர் பிரிவுக்குட்பட்ட குருந்துவத்தை பகுதியில் நேற்று மின்னல் தாக்கத்துக்கிழக்காகி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 குடியிருப்புகளுக்கு பகுதி அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்துக்குள்ளான வீடுகளில் உள்ள பெருமதிமிக்க மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளதோடு வீட்டு மின் இணைப்புகளும் வீட்டு உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. அத்தோடு வீட்டின் சுவர்களும் முற்றாக சேதமடைந்துள்ளன.
மின்னல் தாக்கத்தின் பின்னர் எல்ல போலீசார், இராணுவத்தினர், பிரதேச செயலக அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் ஆகியோர் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று பார்வையிட்டு சேத விவரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காகல்ல அமரவ பகுதியில் நேற்று பெய்த கடும் மழையினால் மண் மேட்டுடன் கூடிய கான்கிரீட் கட்டடம் வீட்டின் மீது சரிந்து வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 73 வயதுடைய WM ஜெயசேகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது மனைவியுடன் வீட்டின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கி கணவன் உயிரிழந்த நிலையில் மனைவி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். காயங்களுடன் தியத்திலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்தவரின் மனைவி அங்கு தொடர்ந்தும் சிகிச்சைகளை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்த பண்டாரவளை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குக்குலே கங்கை நீர்த்தேக்கத்தின் 2 வான் கதவுகள் தானாக திறக்கப்பட்டுள்ளமையினால் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அறிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த நீர்த்தேக்கத்தின் 2 வான் கதவுகள் தன்னிச்சையாக திறந்துள்ளதால் வெள்ள நிலைமை குறித்து அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திடீரென திறக்கப்பட்டதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் SPC சுகீஸ்வரர் தெரிவித்தார். வான் கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து தற்போது நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 500 கனமீட்டர் அளவில் தண்ணீர் வெளியேறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புலத் சிங்கள, அயக்கம, பாலிநுவர ஆகிய பிரதேச பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் என்பன அறிவுறுத்தியுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்திடம் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அரசாங்கத்திடம் தெளிவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி சாடியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வெளிப்படுத்துவதில் கூட அரசாங்கத்திடம் தெளிவில்லை என்பதே புலப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ කතාවේ අනිත් පැත්ත. ඒ කියන්නේ දැන් IMF එක ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල දිගින් දිගටම කිව්වේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලට එන්න කලින් කඩන් වළංගිය நாடுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு கடன் மறுசீரமைப்பு குறித்த உடன்பாட்டிற்கு வந்த பின்னர் தம்முடன் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ச்சியாக கூறி வந்தது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சீனா, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகளுடன் உடன்பாடொன்றை எட்டியதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடலுக்கு செல்வது சிறந்தது என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை எத்தகைய தூரம் சாத்தியப்படும் என்று கூற முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனூடாக இவ்விடயம் தொடர்பிலான மறுபக்கத்தையே அவர் கூற முயல்கின்றார். தம்முடன் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்பாக கடன் வழங்கிய நாடுகளிடம் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்வது அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் தொடர்ச்சியாக கூறி வந்தது. இது தொடர்பிலான உடன்பாட்டிற்கு வந்த பின்னர் தம்முடன் பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் சர்வதேச நாணய நிதியம் கூறியிருந்தது. ஆரம்பத்தில் இருந்தே இந்த விடயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றனர். அரசாங்கமானது தாம் கூறும் விடயங்களை அவ்வப்போது மாற்றிக்கொள்வது தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஊழியர் மட்ட ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதாக அரசாங்கம் கடந்த காலங்களில் கூறியது. நேற்றைய தினம் நிதி ராஜாங்க அமைச்சர் அவ்வாறான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை, எனினும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். சர்வதேச நாணய நிதியத்திடம் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வெளிப்படுத்துவதில் கூட அரசாங்கம் தெளிவில்லை என்பது தற்போது புரிகின்றது. IMF க்கு முளைந்தாமக்குவே ஓகோல்லோர் நாயகத்த ரட்டவாள்ளைக்கு இக்கங்கத்தே கட்டேன். திலினி பிரியமாலி செய்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் பொருளை சிறிசுமன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருளை சிறிசுமன தேரரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். திலினி பிரியமாலி செய்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளின் போது தெரிய வந்த உண்மைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சடத்திரன் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக தனியான நீதிமன்றத்தை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக தனியான நீதிமன்றத்தை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் கீதா குமார் சிங்க தெரிவித்துள்ளார். சிறுவர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் குறைபாடுகள் உள்ளிட்ட விடயங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் கீதா குமார் சிங்க குறித்த அதிகார சபைக்கு விஜயம் மேற்கொண்டார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மே 1000 அடுப்பாடுகளை சுயாபலன்
ජනතාවගේ පැමිණිලි ගැන සොයා බලන්න අපට විශාල වගකීමක් තියෙනවා මේ රටේ දරුවන් ගැන. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நிலவும் குறைபாடுகள் மக்களின் முறைப்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வருகை தந்தேன். நாட்டின் சிறுவர்கள் தொடர்பில் எமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. எனவே மகளிர் சிறுவர் அலுவல்கள் இராஜாங்க அமைச்சு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்பன இணைந்து சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலேயே அவதானம் செலுத்தியுள்ளோம். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்குள் பாரிய அளவிலான குறைபாடுகள் காணப்படுகின்றன. முதலாவது, போலீசார் இந்த அமைச்சுக்கு நேரடியாக தொடர்பு படுவதில்லை. அடுத்ததாக நாம் தாக்கல் செய்யும் வழக்குகளுக்கு நீதிமன்றங்களால் வழங்கப்படும் தீர்ப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேன்முறையீடு செய்கின்றனர். இதனால் 330 வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன. இந்த வருடத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரித்து இருக்கலாம். இவ்விடயங்கள் தொடர்பாக மக்கள் என்னை தேடி வருகின்றனர். வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 5-10 வருடங்கள் ஆகின்றன. இதனைத் தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியாது என்று கூறுகின்றனர். எனவே பெண்கள் சிறுவர்களுக்கென தனியான நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுவர்கள் பெண்கள் தொடர்பிலான வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் கொழும்பில் மட்டும் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கினால் போதும். எனினும் எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் உள்ளவருக்கு கொழும்புக்கு வந்து செல்ல முடியாது. நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நான் இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருந்தால் நிச்சயமாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பேன் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මගේ තේරුමේ හැටියට නම් ඉන්නවා යම් සංඛ්‍යාවක්. ඒක තොරතුරු පිළිබඳ ප්‍රශ්නයක් නේ. ඒක මගේ අත්දැකීම් වල ප්‍රශ්නයක් නෙමෙයි. මගේ තොරතුරු අනුව මට තියෙන්නේ යම් සංඛ්‍යාවක් ඉන්නවා. பாராளுமன்றத்தில் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட தரப்பினர் உள்ளனர். அதிக அளவானோர் இல்லை, சொற்ப எண்ணிக்கையை உடையவர்கள் இருக்கின்றனர். 10 அதற்கு குறைந்த எண்ணிக்கையை உடையவர்கள் இருக்கின்றனர். நான் இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருந்தால் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பேன். சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கையளித்திருப்பேன். நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியமாகும். ද්විතපුර ඇස්තිය හැටිය තින්නේ මම ගිහින් කතානායකතුමාට මගේ ඉල්ලා අස්වීම දෙන්නවා. ඊට පස්සේ ඉඳා මේ නීතිය අනුව මට තවදුරටත් පාර්ලිමේන්තුවේ ඉන්න බෑ කිය. සිටුන්ඩිහල් සිලවචින් විලේකල් ඉන්ට නලිරවුඩන් කුරේගන්රණ. සිටුන්ඩිහලින් විලේ 10 විදත්නාල් කුරේකපඩ උලදාහ සිටුන්ඩි උරිමයාකල් සංගම් තරවිතුලද. ரோல், பரோட்டா, முட்டை ரொட்டி மற்றும் மரக்கரி ரொட்டி ஆகியவற்றின் விலைகளே இவ்வாறு 10 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் பால் தேநீரின் புதிய விலை 100 ரூபாவாகவும் சாதாரண தேநீரின் விலை 30 ரூபாவாகவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் குறித்த விலை குறைப்பு அமலுக்கு வரும் எனவும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது. தரம் குறைந்த ரசாயன உரங்களை விநியோகிக்கும் உர நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்போக விவசாய நடவடிக்கைகளுக்காக தரம் குறைந்த ரசாயன உரங்களை விநியோகிக்கும் உர நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர எச்சரித்துள்ளார். ரசாயன உரங்களை தயாரிக்கும் அனைத்து உர நிறுவனங்களையும் விவசாய அமைச்சுக்கு அழைத்து அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். மேலும் இதன்போது சில தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வன அடர்த்தியை அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் விமானப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டில் பசுமை விரிவாக்கத்தை 27% முதல் 32% உயர்த்துவதன் மூலம் நாட்டின் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று விமானப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வன அடர்த்தியை அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் விமானப்படை தளபதி ஆர் மார்ஷல் சுதர்சன பத்ரனவின் வழிகாட்டல் மற்றும் தலைமையின் கீழ் இலங்கை விமானப்படையினரால் கடந்த அக்டோபர் 29 ஜியாம்பலா பிரதேசத்துக்குட்பட்ட வத்தேகம கபிலீத்த வனப்பிரதேசத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. வீரவேல இலங்கை விமானப்படை தளத்தை மையமாக கொண்டு இலக்கம் 4 ஹெலிகாப்டர் படைப்பிரிவிற்கு உரித்தான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் மூலம் 20 இந்த விதை வீச்சு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வனப்போதியில் கூலன், வேம்பு, அத்தி, நாகை, புலி, பருத்தி, பாலை, வீரை, மருது, கீத்துள் உட்பட 100,000 விதைகள் வான்வழி மூலம் வீசப்பட்டன. இலங்கை வன பாதுகாப்பு திணைக்களம்
பிரதனியா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள கட்டளை வேளாண்மை பிரிவினால் இந்த வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட 600,000 ஃபைசர் தடுப்பூசிகள் காலாவதியானதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஃபைசர் தடுப்பூசியை இன்று முதல் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 600,000 ஃபைசர் தடுப்பூசிகள் நேற்றைய தினத்துடன் காலாவதியானமே இதற்கான காரணம் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. COVID-19 பரவக்கூடிய அதிக அவதானம் மிக்க 60 வயதுக்கு மேற்பட்ட 27,000 பேர் உள்ளனர். எனினும் 2,000,000 பேரே ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காலாவதியான ஃபைசர் தடுப்பூசிகளை விரைவில் அளிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிரதி சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் COVID-19 தொற்றுறுதியான 17 பேர் அடையாளம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரை COVID-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 671,070 உயர்ந்துள்ளது. அத்துடன் COVID-19 காரணமாக நேற்று முன்தினம் ஒரு மரணம் பதிவாகியுள்ளதாகவும் அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கத்தை அதிகரிப்பதற்காக பதிவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பயணிகள் முச்சக்கர வண்டிகளுக்காக வாராந்தம் வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கத்தை 10 லிட்டராக அதிகரிப்பதற்காக பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த செயற்பாடு முதற்கட்டமாக இன்று முதல் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த திட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் ஏனைய மாகாணங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து ராஜ்யாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இதற்காக www.bgaxi.lk என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் ஊடாக மேல் மாகாண பயணிகள் முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்து கொள்ள முடியும். இதனை 11 படிமுறையின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டும். அதில் முச்சக்கர வண்டியின் புகைப்படங்களுடன் சேர்க்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை சார்ந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட ஆட்பதிவு திணைக்களத்தின் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்கள் இன்று முதல் அமுலாகும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முதல் தடவையாக தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்காக அறவிடப்படும் கட்டணம் 200 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையில் திருத்தங்களை மேற்கொள்ள விண்ணப்பிப்பதற்கான 500 ரூபாய் கட்டணம் அறவிடப்பட உள்ளது. தொலைந்து போன தேசிய அடையாள அட்டையின் நகலை வழங்குவதற்காக அறவிடப்படும் கட்டணம் 1,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் வியாணி குணதிலக தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒருநாள் சேவையினூடாக தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கான விண்ணப்ப கட்டணத்துக்கு மேலதிகமாக 2,000 ரூபாயும் அறவிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அட்டை தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்ட 600,000 தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பதிலாக எதிர்வரும் 2 வாரங்களில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான அட்டைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அட்டாளிச்சேனை பிரதேச சர்வமத குழுவின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அக்கரைப்பற்றில் நடைபெற்றது. அட்டாளிச்சேனை பிரதேச சர்வமத குழுவின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அக்கரைப்பற்றில் நடைபெற்றது. தேசிய சமாதான பேரவையின் அரசனையுடன் அட்டாளிச்சேனை பிரதேச சர்வமத குழு மற்றும் ருகுணிலங்கா அமைப்பு ஆகிய இணைந்து இதனை நடாத்தியது. மத சகவாழ்வை முன்னெடுக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தின் சர்வமத இனங்களின் மத தலைவர்கள், பிரதேச மட்ட தலைவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், போலீசார் உள்ளிட்டவர்களை கொண்டு இவ்சர்வமத குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. பிரதேச சர்வமத குழுவின் தலைவர் MS ஜகுபர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேசிய சமாதான பேரவையின் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் MG ஒய்ஸ் மதானி கலந்து கொண்டு கடந்த கால வேலை திட்டங்கள், முன்னேற்றம் மற்றும் எதிர்வரும் ஆண்டுக்கான செயற்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். மேலும் இதன்போது சர்வசமய சகவாழ்வுக்கான தடைகள், அதனை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டன. பிரதேச மட்டத்தில் சுமூக நிலையை எவ்வாறு கொண்டு செல்வது, இன முரண்பாடுகள் தோன்றும் போது அதனை எவ்வாறு கையாள்வது, நீண்டகால நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள், இளைஞர்களை நல்வழிப்படுத்தி சமூகத்துக்கு பொருத்தமான அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புதல் தொடர்பிலும் இங்கு கருத்துரைகள் இடம்பெற்றன. அம்மாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள பொது கட்டிடங்கள் விசேட தேவையுடையோரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளானதாக என ஆராயப்பட்டுள்ளது. அம்மாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் பொது கட்டிடங்கள்
விசேட தேவை உடைய உள்ளவர்களும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அமைய பெற்றுள்ளதா என்பது தொடர்பாக UNDP அமைப்பின் குழுவினர் திருக்கோவில் பிரதேசத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டனர். அந்த வகையில் திருக்கோவில் பிரதேசவையின் தவிசாளர் ஈனாவினா கமலராஜன் தலைமையில் திருக்கோவில் பிரதேசவையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் பிரதேச பொதுநூலகத்துக்கு விஜயம் செய்த விசேட தேவையுடைய குழுவினர் அங்கு விசேட தேவையுடையோர் அந்த பொதுநூலகத்தினை பயன்படுத்தக்கூடிய வசதிகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தனர். இக்கால விஜயத்தின் போது திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள விசேட தேவையுடையோரின் விவரங்கள் திரட்டப்பட்டிருந்ததுடன் பிரதேசத்தில் சுமார் 300 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 192 பேர் அரசு உதவிகளை பெற்று வருவதாகவும் ஏனையவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருப்பதாகவும் ஏனையோருக்கும் நலநோம்பல் உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்க இவ்விஜயம் அமைந்திருந்ததாகவும் திருக்கோவில் பிரதேசவை தவிசாளர் ஈனாவினா கமலராஜன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருக்கோவில் பிரதேசத்தில் தம்பிலுவில் பொது நூலகம் உட்பட பல அரச கட்டிடங்களில் விசேட தேவை உடையோருக்கான பாதை வசதிகள் மலசல கூடங்கள் மற்றும் ஏனைய ஒழுங்கமைப்புகள் முறையாக அமைய பெற்று இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தின் சிரேஷ்ட சடத்தரணி அமர ஜோன்தாசனின் பெயர் வீதி ஒன்றுக்கு சுட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் மூத்த சட்டத்திறனியும் சமூக சேவையாளருமான அமரத்துவமடைந்த சட்டத்திறனி அமரர் அம்ரோஷ் ஷைமன் ஜோன்தாசன் என்பவரின் பெயரில் மன்னாரில் வீதி ஒன்றுக்கு பெயர் சூட்டப்பட்டு இன்று காலை பெயர் பலகை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கைக்கு அமைவாகவும் மன்னார் நகரசபை அமர்வில் உறுப்பினர்களின் தீர்மானத்துக்கு அமைவாகவும் மன்னார் மாவட்டத்தின் மூத்த சட்டத்திறனியும் சமூக சேவையாளருமான அமருத்துவமடைந்த சட்டத்தனி அமர் அம்ரோஷ் ஷைமன் ஜோன்தாசன் என்பவரின் பெயர் வீதிக்கு சூட்டப்பட்டது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி முதலாம் குறுக்கு தெருவிற்கு அமர் அம்ரோஷ் ஷைமன் ஜோன்தாசன் என பெயர் சூட்டப்பட்டு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மன்னார் நகரசபையின் தலைவர் ஞாபன ஆண்டனி டேவிட்சன், நகரசபையின் செயலாளர், உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்தனிகளும் கலந்து கொண்டிருந்தனர். வீதியின் பெயர் பலகையை அமர் அம்ரோஷ் ஷைமன் ஜோன்தாசனின் புதல்வன் சிரேஷ்ட சட்டத்தனி ஜோன்தாசன் துஷித் வைபவ ரீதியாக திறனீக்கம் செய்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.